என்ன ஆச்சுன்னா? வீட்டுல என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். ரங்கநாயகி கிட்ட போன்ல பேசினீங்கல்ல, அப்பவே ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சு போச்சு. என்னன்னு சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, நம்ம கதிர் வீட்டுல கலட்டா பண்ணிட்டு இருக்கானா. என்னவா அவனுக்கு? எங்கிட்ட கேட்டா போய் பார்த்தா தான் தெரியும். எதுக்கு அந்த நர்மதாவை நம்ம வீட்டுல வச்சிருக்கோன்னு கோவப்படுறானா? அதான் என்ன விஷயம்னு தெரியலையே. அதுவா தான் இருக்கும், வேற என்ன இருக்கு? தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணை விருந்துக்கு வான்னு கூப்பிட்ட? என்னங்க பேசுறீங்க? அந்த பொண்ணு நமக்காக எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கா? உசரியே பணைய வச்சு உங்க மானத்தை காப்பாத்திருக்கா. அவளுக்கு ஒரு ரூபா சோறு போடுறதுல நம்ம குறைஞ்சு போயிடுவோமா? அது சரிதான். நம்ம வீட்டுல ரங்கநாயிலிருந்து கதிர் வரைக்கும் அத்தனை பேரும் அந்த பொண்ணுக்கு எதிராக கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அவளுக்கு எப்படி விருந்து வைக்கிறது? வான்னு சொல்லி கூப்பிட்டாச்சுங்க. இதுக்கப்புறம் தெரியாம கூப்பிட்டேன், வராத நான் சொல்ல முடியும்? அதான் எதுவும் சொல்ல முடியாம நானும் சரின்னு சொல்லிட்டேன். சரி, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, அதெல்லாம் எப்படியாவது சமாளிச்சுக்கலாம். அத அப்புறம் பாத்துக்கலாம். வீட்டுல கதிர் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா, அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிப்போம். சரிங்க. கதிர், இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா உடம்புக்கு ஏதாவது ஆயிடு போதுப்பா. அப்ப கூட மயக்கம் சரியா தெரியல பாரு. இல்ல இன்னும் யாராவே இருக்கானே? முடி. ஓகே, தப்பு பண்ணது நான் தான். உன் கோவத்தை ஏமல காட்டு. அவன் என்னெல்லாம் பேசினா தெரியுமா? பொம்பளையா பிறந்தது கேவலம்.